ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நீங்கள் ஆலயத்திற்கு போவதற்கு தயாராக இருப்பீர்கள், ஆலயத்திற்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் ஜெபித்து விட்டு போங்கள், ஆண்டவரே என்னோடு கூட பேசும், உங்களுடைய வார்த்தை எனக்கு நேராக வர வேண்டும், நீர் என்ன பேசுகிறீரோ அதை கேட்பதற்கு அதை அபியாசப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து விட்டு ஆலயத்திற்கு போங்கள். ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க, ஆன்லைன்ல அல்ல, ஆலயத்தில் போய் அவரை ஆராதனை செய்யுங்கள். விடுதலையோடு கூட அபிஷேகத்தில் நிறைந்து உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை ஆராதனை செய்யுங்கள். திரும்ப வரும்பொழுது வல்லமையாய் அக்னியாய் நீங்கள் வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைய நாளிலும் இந்த தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 8:28. ஊருக்கு திரும்பி போகும் பொழுது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது பிலிப்புவை ஆண்டவர் போய், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லி ஒரு ரதத்தை குறித்து சொல்கிறார். யாரோட ரதம் என்றால், அதற்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கந்தாகே என்கிறதான ராஜஸ்திரிக்கு மந்திரியாய் இருந்தவன், அவளுடைய பொக்கிஷத்திற்கெல்லாம் தலைவனாய் இருந்ததான ஒரு எத்தியோப்பியன், இவன் ஒரு ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிலிப்புட்ட நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுன்னு. உடனே பிலிப்பு ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்கிறான். இப்பொழுது அந்த ரதத்துல அமர்ந்திருக்கிறதான அந்த எத்தியோப்பியன் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளும் பெரிய பேரை சொல்லாமல், எத்தியோப்பியன் அவன் ரதத்துல இருக்கும் பொழுது என்ன செய்கிறான் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். பிரயாணம் பண்ணும் பொழுது, எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது, நாம் வாகனங்களிலே பிரயாணம் செய்யும் பொழுது என்ன செய்கிறோம்? இந்த நாட்களிலே நாம் வாகனங்களில் பிரயாணம் பொழுது நாம் உபயோகப்படுத்தும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், நாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டே போகிறோம், பல வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே போகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசித்து கொண்டு போவதே கிடையாது, ஆண்டவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டு போவதே கிடையாது. இன்னும் பலர் இதைவிட மோசமாக இருக்கிறார். அவர்கள் எப்படியானால் சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு தான் வாகனங்களை ஓட்டுவார்கள். இங்கு எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன், எத்தியோப்பியன் இவன் யூதன் கிடையாது, எத்தியோப்பியன் யூதர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவன், பிதாவை குறித்து அறிந்து இயேசுவை குறித்து என்று அவன் அறிந்து கொள்ளவில்லை. அவனுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பிலிப்புவை அனுப்புகிறார். இயேசுவை குறித்து கூட அறிந்து கொள்ளவில்லை, பிதாவை குறித்து அறிந்து கொள்ள, பிதா இஸ்ரவேலுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் அறிந்து கொண்ட ஒரு எத்தியோப்பியன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை, அவன் ஒரு காப்பியை கூட வாங்கி வச்சிருக்கான் பாருங்க, தன்னோடு கூட ஒரு வேத புத்தகத்தை கூட, தனக்கு ஒரு காப்பியை அந்த காலத்துலலாம் கையில தான் எழுதணும், சும்மா எல்லாருக்கும் நம்மளாம் இப்போ மாதிரிலாம் பிரிண்டட், நம்ம சர்வசாதாரணமாக வேதம் கிடைத்த பிறகே நம்ம வேதத்தை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அவன் அந்த காலத்தில் அந்த சுருளில் அவர்கள் கைகளினால் எழுதுகிறதுக்கு அந்த சுருளை கூட அவன் வைத்திருந்தான் பாருங்க, ஒரு காப்பி தனக்காக. அது வைத்திருந்தது மட்டுமல்லாமல் அதை வாசித்து கொண்டு போகிறான். ஆம், காலையில் வேலைக்கு போகும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தினமும் பிரயாணம் செய்வது உண்டு, பலர் பள்ளிக்கு போகும் பொழுது பிரயாணம் செய்வது உண்டு. உங்களுடைய பிரயாணங்களில் என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு கிடைக்கிறதான லெஸ்ஸர் டைமில், ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேதத்தை வாசிக்கிறோமா? ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறோமா? பிதாவின் இயேசுவை அறியாத ஒரு மனிதன், பிதாவை மாத்திரம் அறிந்து கொண்டவன், அவன் ஆர்வத்தோடு கூட ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் தன்னுடைய ஒரு மகனை, நீ போய் ஓடி போய் அவன் கூட அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொண்டு என்று சொல்லி அனுப்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதானா, தொடர்ந்து வேதத்தை வாசிக்க நமக்கு கிடைக்கிறதான நேரங்கள் எல்லாம் வேதத்தை வாசிக்க நம்மை அர்ப்பணிப்போம், வேதத்தினோடு கூட வாழ்வோம். கர்த்தரே ஆசீர்வதிப்பார். ஆமென்.